கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 30வது அதிகாரத்திற்குள்ள இருக்கிற சத்தியத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 30வது அதிகாரம் ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். கோடா கோடி சோஸ்திரம் ஏறெடுப்போம், ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நாடுவேல் தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, பரிசுத்தவான்கள் சபை நாடுவேல் தரிசிக்கும் தேவ சமூகத்திலே. அல்லேலூயா அல்லேலூயா, ஆவியில் பாடி மகிழுவோம், ஆண்டவர் இயேசுவில் கொண்டாடுவோம், ஆண்டவர் இயேசுவில் கொண்டாடுவோம். கோடா கோடி சோஸ்திரம் ஏறெடுப்போம், ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கிருபாசனத்தண்டை நெருங்குவோம், திரு ரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். கிருபாசனத்தண்டை நெருங்குவோம், திரு ரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். அல்லேலூயா அல்லேலூயா, கண்டேன் சகாயம் இரக்கமே, கர்த்தர் கிருபை என்றுமல்லதே, கர்த்தர் கிருபை என்றுமல்லதே. கோடா கோடி சோஸ்திரம் ஏறெடுப்போம், ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. குருவி பறவை வானம் பாடுகள் கவலையின்றியே பறந்து பாடுதே, குருவி வானம் பாடியே கவலையின்றியே பறந்து பாடுதே. அல்லேலூயா அல்லேலூயா, அற்புதமான சிருஷ்டிகரே, அந்த விசுவாசம் கண்டறிந்தேன், அந்த விசுவாசம் கண்டறிந்தேன். கோடா கோடி சோஸ்திரம் ஏறெடுப்போம், ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கவலைப்படாதீர் என்றுரைத்தீர், காட்டு புஷ்பத்தை உடுத்தி வித்தீர். கவலைப்படாதீர் என்றுரைத்தீர், காட்டு புஷ்பத்தை உடுத்தி வித்தீர். அல்லேலூயா அல்லேலூயா, ஆடை அகாரம் தேவையெல்லாம் அன்றென்று தம் எம்மை போஷித்தீரே, அன்றென்று தம் எம்மை போஷித்தீரே. கோடா கோடி சோஸ்திரம் ஏறெடுப்போம், ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே ஆமேன். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்ம 1000 வருட அரசாட்சியில் ஒரு புது வகையான ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே வருகிறோம். இந்த மாறுதல்கள் குறித்து நித்தியத்தை நான் கொடுத்து உங்களுக்கு நம்ம பல செய்திகள் தியானித்தாச்சு. இன்றைக்கி நம்ம ஏசாயா 30வது அதிகாரத்திற்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்குறது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அது ஏசாயா 30வது அதிகாரத்தில் இருக்குது, அதை நம்ம தியானிக்கிறோம். 30வது அதிகாரத்தை, இது 1000 வருட அரசாட்சிக்குள்ள அதிகாரம் அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு ஒரு திறவுகள் வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். எப்பவுமே திறவுகள் வார்த்தையை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நம்ம போகிற சத்தியத்தினுடைய ஆழம் நமக்கு தெரியும். அப்போ ஏசாயா 30வது அதிகாரம் 26வது வசனம் தான் கீ வார்த்தை. இந்த திறவுகள் வார்த்தையை நீங்கள் எப்போ நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ, இந்த திறவுகள் வார்த்தையின் மூலமாக பரிசுத்தாவியானவர் நமக்கு என்ன சத்தியத்தை அதுக்குள்ளே வைத்திருக்கிறார் நமக்கு தெரியும். வாசிப்போம்மா. ஏசாயா 30வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே, ஒரு நாளிலே என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியனுடைய வெளிச்சம் சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போடும் மாறிடுச்சு பாருங்க. இன்னைக்கு சூரியன் தான் பிரகாசமாக இருக்கும், சந்திரன் அந்த பிரகாசத்தை பெற்றுக்கொண்டு இருக்கும், ஆனால் மாறிடுது. சந்திரனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏலத்தனை
ஏழு பகல் வெளிச்சத்தை போல இருக்கும். செவன் டைம்ஸ் இந்த செவன்கிறது நீங்கள் ஏழுங்கிறத பரிபூர்ணம்னு நீங்கள் எடுத்துக்கணும். வேதத்தில் எப்பவுமே நம்பரிங் வந்து ரொம்ப முக்கியம். ஏழு அப்படின்னு வந்துச்சுனான்னா பரிபூர்ணம். அப்போ இன்றைக்கி அந்த ஆயுர்வேத அரசாட்சியில் வெளிச்சம் எப்படி இருக்குன்னா பரிபூர்ணமாக இருக்குமா. இந்த பரிபூர்ணங்கிறது என்னதுனா இன்றைக்கி இருக்கிற இந்த சூரியனுடைய வெளிச்சம் நமக்கு அநேக கஷ்டங்களையும் உண்டாக்கும். ஒரு வெப்ப காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சன் ஸ்ட்ரோக் வரும், நல்லா மக்கள் மரிப்பாங்க. ஆனால் இங்கே நம்ம பார்க்குற இந்த சூரியன் இந்த சூரியனுக்கும் டோட்டலாக சம்மந்தம் கிடையாது. ஏன்னா ஆண்டவர் வந்து இந்த சூரியனை அழிச்சிருவார், வானத்தை அழிச்சிருவார், பூமியை அழிச்சிருவார், புதிய வானம் வரும், புதிய பூமி வரும். இந்த புதிய வானமும் புதிய பூமியும் வரும் பொழுது டோட்டலாக ஒரு புதிய ஒரு வாழ்க்கை வரப்பொழுது. அதனால தான் நீங்கள் கவனமாக வாசிக்கணும். எஸ்ஐயா 30:26 தான் அதுக்கு திறவுகள் வார்த்தை. சரி, இப்பொழுது ஒரு இன்னொரு திறவுகள் வார்த்தையை உங்களுக்கு நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன். அது 23 நீங்கள் வாசிக்கணும். 23 பார்த்தீங்கன்னா அப்பொழுது, இந்த அப்பொழுதுங்கிறது ஒரு கனெக்டிங் வேர்டு. இந்த கனெக்டிங் வேர்டு உங்களுக்கு எப்படி இதை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த பூமியில் ஒரு வாழ்கிற வாழ்க்கையையும் ஆயுர்வேத அரசாட்சியும் இணைக்கிற ஒரு வார்த்தை தான் அப்பொழுது. அதாவது இங்கே பைபிள் ஸ்டடிங்கிறத நீங்கள் ஆழமாக ஒவ்வொரு வார்த்தையும் தியானித்து அதனுக்குள்ளே ஆவியானவர் என்ன சத்தியத்தை வச்சுருக்கிறார்ன்றத நீங்கள் ஆழமாக வாசித்தா தான் அந்த கனெக்ஷன் உங்களுக்கு புரியும். பாருங்கள், இன்றைக்கி 21 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நம்ம வாழ்க்கையில், இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கையில் எப்படி வாழலாம்? நீங்கள் வலதுபுறம் சாயும் பொழுதும் இடதுபுறம் சாயும் பொழுதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாடியே சொல்லுகிற வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். இந்த பூமியில் நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம். அநேக நேரம் ஒரு பாவம் நம்மளை இழுக்கும். நான் சொல்கிறது ரட்சிக்கப்பட்ட பிறகு. நீங்கள் கேட்கலாம், ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செய்ய முடியுமா அப்படின்னானா, அந்த பாவமே எங்கே இருக்குது அப்படின்னா நம்முடைய சரீரத்திற்குள்ளதாக இருக்குது, வெளியிலலாம் கிடையாதுங்க. இதை எங்கே பார்க்கலாம்னா, ஏன்னா இந்த சத்தியங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாரையுமே இவன் பாவி இவன் பரிசுத்தவான் அப்படின்னு நீங்கள் கணக்கு போடக்கூடாது. ஏன்னா நமக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி வேதத்தில் காட்டுறேன் உங்களுக்கு. ரோமர் 7:17 பவுல் தெளிவாக நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குற ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோமர் 7:17 ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. இந்த பவுல் ரட்சிக்கப்பட்ட பிறகு எழுதியிருப்பாரா, ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி எழுதியிருப்பாரா? ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் இதை எழுதியிருக்கார். அதனால் இந்த வார்த்தையில் நீங்கள் நல்லா கவனமாக நீங்கள் கேட்கணும். அப்போ தான் இன்றைக்கி வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயிறதுனா என்ன உங்களுக்கு தெரியும். சரியா, தோ நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இதை எங்கே இருந்து பவுல் ஆரம்பிக்கிறான்னு கேட்டிங்கன்னா, ரோமர் 7:15 எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதே செய்கிறேன். இப்போ பவுலுக்கு ஒரு காரியம் செய்யக்கூடாதுன்னு தெரியும். அவர் தேவ மனுஷன், ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்துருக்கிறாரு. ஆனாலும் அவர் எதை செய்கிறார் அப்படின்னா, அவர் சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 17 பாருங்கள், ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. சாமுவேல் ராஜா பிரதர் பிரைஸ்லார் போட்டிருக்காரு, கர்த்தருக்கு சோஸ்திரம் பிரதர். இன்றைக்கி நம்ம புது சப்ஜெக்டுக்குள்ளே வரோம். இது எனக்கெல்லாம் இதை நான் வாசித்து தியானித்து இந்த செய்திகள் எழுதும்போது நான் எப்போ எழுதுனேன்னு கேட்டிங்கன்னா, 17/2/2017 எழுதுனேன் பிரதர் தான். 17/2017. அப்போ எனக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு கொரோனா வரும், சாமுவேல் ராஜா பிரதர் இதை பார்ப்பார்னு தெரியாது. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். சரி, இப்போ நம்ம வலதுபுறம் சாயும் பொழுது இடதுபுறம் சாயும் போது என்னங்கிறத நம்ம தியானிக்கிறோம். ஏன்னா அந்த வசனம் தான் நம்மளை எங்கே இணைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏசாயா 30:21 நீங்கள் வலதுபுறம் சாயும் பொழுதும் இடதுபுறம் சாயும் பொழுதும் வழி இதுவே, இந்த வழியில் போனால் தான் நம்ம நித்தியத்துக்கு போய் சேர முடியும். அந்த நித்தியத்துக்கு போய் சேர்றதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 22 நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு லாபம் அப்படின்னு இருக்கிறதோ அதெல்லாம் நீங்கள் நஷ்டம்னு சொல்லி தூக்கி போட்டுடணும். தூக்கி போட்டுட்டு என்ன பார்க்கணும்னா, 23 அப்பொழுது, ஏசாயா 30:23, இந்த அப்பொழுதுங்கிறது இன்றைக்கு வாழ்கிற வாழ்க்கையும் நித்தியத்தையும் இணைக்கிற வார்த்தை. நல்லா கேட்டுக்கணும். திரும்பவும் சொல்கிறேன்,
ஏசாயா 30வது அதிகாரத்துக்குள்ள 1000 வருட அரசாட்சிங்கிற ஒரு சத்தியத்தை ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அதை நீங்கள் புரிகிறதுக்கு 26வது வசனத்தை நீங்கள் வாசிக்கணும். 26வது வசனத்தில் சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலையும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனியாக 7 பகல் வெளிச்சத்தை போல இருக்கும். இந்த வசனம் என்ன தம்பி எபி நேசர் பிரைசலாட் போட்டிருக்காரு. நீ தமிழ் தலைப்பு கேட்ப, உனக்காக தலைப்பு சொல்லாமல் வச்சுருந்தேன். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நம்பர் 1 தம்பி கேட்டார். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நம்பர் 1, இதுதான் செய்தியுடைய தலைப்பு. இன்றைக்கி உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கிறது இருக்குது. அப்பா ஒரு புது வீடு கட்டி வச்சுருக்காரு, அது உலக பிரகாரமான ஆசீர்வாதம். ஆனால் நம்ம பார்க்க போகிற ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இது நித்தியத்தில் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. அந்த நித்தியத்தில் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை 2 வகையை நம்ம பார்க்குறோம். இந்த பூமியில் இருக்கிற ஒரு வாழ்க்கையும் நித்தியத்தையும் இணைக்கிறதான் இந்த சத்தியம். நம்ம இவ்வளோ நாள் வர மாறுதல்களை உங்களுக்கு காமிச்சேன், 1000 வருட ஆசிரியர் என்னெல்லாம் மாறுதல் என்னெல்லாம் மாறுதல்னு சொல்லி. ஆனால் அன்றைக்கி நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை சொல்லலை. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்தில் 2 வகையான ஆசீர்வாதம் இருக்கும். ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உலக பிரகாரமான ஆசீர்வாதம். இன்றைக்கி உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திற்கும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்கும் ஒரு வித்தியாசத்தை உங்களுக்கு காட்டுறேன். அப்போ தான் நமக்கு இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா என்ன உங்களுக்கு தெரியும். அப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கிறது வேறு, நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதங்கிறது வேறு. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை உங்களுக்கு நான் வேதத்திலேருந்து காட்டப்போகிறேன். ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் பொழுது எப்படி ஆசீர்வதித்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசிப்பாமா, இது உலக பிரகாரமான ஆசீர்வாதம், இது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கிடையாது. ஆதியாகமம் 24வது அதிகாரம் 35வது வசனம், இது உலக பிரகாரமான ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாக இருக்கிறார், கர்த்தர் அவருக்கு ஆடு ஒன்று மாடு வெள்ளி பொன்னு வேலைக்காரர் வேலைக்காரி ஒட்டகம் கழுதலை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் என்ன ஆசீர்வாதம்னு கேட்டிங்கன்னா உலக பிரகாரமான ஆசீர்வாதம். இங்கெங்கே அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கா? ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்பொழுது இந்த ஆசீர்வாதத்தை ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக ஆவியார் நமக்கு வைத்திருக்கிறார். வாசிப்போமா எபேசியர் 1வது அதிகாரம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னு என்ன உங்களுக்கு காட்டுறேன். எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு சோத்திரம். எப்போவுமே பவுல் ஒரு காரியத்தை எழுதும்போது பிதாவாகிய தேவனை துதித்துட்டு தான் செய்திக்குள்ளே வருவார். அங்கே ஏன் ஸ்தோத்திரம் சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியமான வசனம் இதுதான். வசனங்கள் எல்லாத்துலேயும் ஒரு க்ரௌன், ஒரு மகுடமான வசனத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் இதான் மகுடம். எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனம், அவர் யார்? பிதாவாகிய தேவன். கிறிஸ்து இயேசுக்கள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் தம்பி. நீ இப்போ பிஏ படிச்சிட்ருக்காரு, நம்ம எபெனேசர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் இது பாஸ்ட் டென்ஸா ப்ரெசன்ட் டென்ஸா ஃப்யூச்சர் டென்ஸா? பாஸ்ட் டென்ஸ், ஆசீர்வதிச்சிட்டார், ஆசீர்வதிப்பேன் அப்படின்னாருன்னா அது ஃப்யூச்சர் டென்ஸ். ஆனால் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு நான் சொல்லலை. என்ன சொல்லியிருக்கிறான்னா அவர் கிறிஸ்துவுக்கள். அப்போ நம்மளுக்கு இந்த உன்னதத்தில் உள்ள ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நம்மளை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நமக்கு ஒரு பொசிஷன் முக்கியம். அது என்ன பொசிஷனா? கிறிஸ்து இயேசுக்குள். அவர் கிறிஸ்து இயேசுக்குள் உன்னதங்களிலே. இப்போ அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மளை கொண்டு வந்த உடனேயே பாஸ்ட் டென்ஸ். வெரி குட், புரிஞ்சுக்கிச்சாய் தம்பி? நீ செய்தி நல்லா கவனமாக கேட்குற. இந்த டென்ஸ் ரொம்ப முக்கியம். அதாவதுங்க, நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் எனக்கு பைபிள் ஆழங்கள் எனக்கு தெரியாது. ஏன்னா ஆவியானவர் இல்லாதபடி நானாக வாசித்தேன். இந்த ஒரு அதிகாரத்தை வாசிப்பேன் கடகடனை. ஆனால் என்றைக்கு எனக்கு ஒரு அபிஷேகம் கிடச்சிச்சு, ஆவியானவர் எனக்கு தெரிந்து கொண்டாரோ, அப்போ நான் ஒவ்வொரு வசனத்தினுடைய ஆழத்திற்குள்ளே போகும்பொழுது நான் பார்க்கும்பொழுது அங்கே என்ன நான் பார்ப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன டென்ஸ், எந்த காலத்தில் இது சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி. ஏன்னா அந்த இப்போ நம்ம பார்க்குறது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை எப்படி வைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஸ்ட் டென்ஸ். எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனம், அவர் பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம். இந்த சகல ஆசீர்வாதம் வந்துருச்சுனா இதில் என்ன இல்லை சொல்லுங்கள்? எல்லாமே வந்துருச்சு. இதாங்க,
இது ஆண்டவர் உங்களை உங்களை என்னை ஆசீர்வதிச்சிட்டார். அது எங்கே வைத்திருக்கிறார்னா உன்னதங்களில். அந்த உன்னதங்களில் எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டாவது அதிகாரம் 6வது வசனம், எபேசியர் 2:6, கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரத்தை வருங்காலங்களை விளங்க செய்வதற்கு. பார்த்தீங்களா, இது வருங்காலம். இந்த வருங்காலத்தை நம்ம பார்க்குறோம். ஏசாயா 30வது அதிகாரத்தில் நித்தியத்தை வருங்காலம்னு சொல்லி ஆவியானவர் எழுதி வச்சுருக்கிறேன். விளங்குவதற்கு இன்னைக்கு இந்த பொசிஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, 7வது வசனம், கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி. ஏன் எழுப்பினார்? 2வது அதிகாரம் 1வது வசனத்தில், அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். முத பாவத்தில் மரித்திருக்கிறோம், நம்மளை உயிர்ப்பிக்கிறார். உயிர்ப்பித்து இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வரார். இப்போ நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கேனா வெளியே இருக்கேனா? 100% உள்ளே இருக்கிறேன். இம்மையில் கூட எனக்கு சந்தேகம் கிடையாது. அப்போ என்னை இயேசு கிறிஸ்துக்குள்ளே கொண்டுட்டு என்ன செஞ்சுருக்கார் அப்படின்னானா, 7வது வசனம், கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். இப்போ உன்னதங்களில் உட்கார செய்வதற்கு நம்ம அந்த கிறிஸ்துவ பாதையில் பாரோம். இந்த பாதையில் நடக்கும் பொழுது அநேக பாவங்கள் நம்மளை இழுத்துக்கிட்டே இருக்கும். இந்த பாவங்கள் இழுக்கும். இன்றைக்கி நிறையா பிரதர்ஸ் வர்றாங்க, ஜான் ஜான்சன், ஜீசஸ் கிங்லி, இவங்கெல்லாம் வந்து அதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிரதர்ஸ் இதில் வர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு, நான் உங்களை சொல்லலை பிரதர், நான் ஜென்ரலாக சொல்கிறேன். இப்போ இந்த செய்தி கேட்போமா இல்லை தூங்குவோமா வேறு வேலை செய்யுமா, ஒரு சின்ன ஒரு சபலை இருக்கும். ஆனால் சத்தியத்தை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா டாக்டர் யாராவது சொல்லியிருப்பீங்க, இந்த சேனல் நீங்கள் பார்க்கலான்னு சொல்லி. அப்போ உங்களுக்குள்ள என்ன இருக்கும்னா, ஒரு சாயாமல் ஆவியானவர்களை கொண்டார். அதுதான் உங்களுக்கு காட்டப்போகிறேன். வலதுபுறம் ஏசாயா 30வது அதிகாரம் 21வது வசனத்தில், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் உங்களுக்கு ரோமரில் காமிச்சேன், நமக்குள்ளே என்ன வாசமாக இருக்கிறது, பாவம் வாசமாக இருக்குது. அந்த பாவம் நம்மளை எங்கே போகக்கூடாது, பரலோகத்துக்கு போகக்கூடாது. அதனால் நீங்கள் வலதுபுறம் சாயும் பொழுதும் இடதுபுறம் சாயும் பொழுதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாக சொல்லுகிற ஒரு வார்த்தை உங்களுக்கு கேட்கும். 20 வசனம், அப்பொழுது. அந்த அப்பொழுதுங்கிறத நித்தியத்துக்கு போயிட்டார். புரியுதுங்களா? ஏன்னா அந்த நித்தியத்துக்கு போயிட்டார் என்னன்னா, அப்பொழுது நீ நிலத்திலே விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையை. சரிங்களா? இன்னைக்கு நீங்கள்லாம் விவசாயம் பண்ணுறீங்களான்னு தெரியாது. நான் விவசாயம் பண்ணுறதில்ல, நான் ஒரு டாக்டராக இருக்கேன், எனக்கு மழை தேவையில்லை. இது 1000 வருட ஆசாட்சியில் சொல்கிற ஒரு ஆசீர்வாதம். உன் விதைக்கு அவர் மழையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். சரியா? அது கொழுமையும் புஷ்டியுமாக இருக்கும். இது 1000 வருட அரசாட்சியில் பார்க்கக்கூடிய ஒரு செழிப்பு. அந்த மழை ஆண்டவர் கொடுக்குற 1000 வருட அரசாட்சியில் கொடுக்குற முன் மாறி பின் மாறினா மழை இருக்குது. அந்த மழையினால் அது கொழுமையும் புஷ்டியுமாக இருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும். அக்காலத்தில் இந்த வார்த்தை, இந்த அக்காலங்கிற வார்த்தையை நீங்கள் இருதயத்தின் ஆழமாக வச்சுக்கிடணும். ஏன்னா நீ நம்ம எனக்கு என்ன விசுவாசம் இருக்குன்னு சொல்லட்டாங்க, இப்போதைக்கு இதெல்லாம் நிற்காது, இப்படி தான் இருக்க போகிறோம். எனக்கெல்லாம் ஒரே சந்தோஷமாக இருக்குங்க, எனக்கு டைமே இல்லை. இந்த செய்தியை 1 மணி நேரம் அப்படியே டைம் கண்ணை திறந்து முடிக்கலாம், டைம் ஓடி போயிருது. அடுத்துக்குள்ளே சாயங்காலம் சிலுவையை கொடுத்த ஒரு செய்தி. அப்புறம் நான் இதை கொஞ்சம் நான் ஆயத்தம் பண்ணணும், ஆயத்தம் பண்ணாமல் நான் உங்கள் முன்னாடி வர முடியாது. அப்போ இந்த அக்காலங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் மனசுக்குள்ளே ஏன் வச்சுக்கிடணும்னா, நம்ம இந்த அக்காலங்கிற ஒரு வார்த்தை வச்சு நிறைய செய்தி நான் வச்சுருக்கேன், அதில் நம்ம பார்க்க போகிறோம், தியானிக்க போகிறோம். ஆனால் உங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, நான் சொன்னதை கேட்டுக்கிட்டு அப்படியே போனீங்கன்னா சாத்தா எல்லாத்தையும் பண்ணி கொண்டு போயிடுவான். நான் என்ன சொன்னேன்றது உங்களுக்கு மறந்துடும். ஆனால் அதே நேரத்தில் திரும்ப நீங்கள் உட்காந்து எழுதி தியானித்து அசைப்படணும். இந்த அசைப்பட்டோன்னா இந்த சத்தியம் உங்களுக்கு சொந்தமாக வரும். சரி, அது உங்களுடைய வாஞ்சியை பொறுத்து ஆவியானவர் உங்களுக்கு ஒத்தாசை செய்வார். அப்போ அக்காலத்திலேங்கிறத நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நம்ம அடுத்து இந்த சத்தியத்தை ஆழமாக தானிக்க போகிறோம். நிலத்திலே ஒழுகிற எருதுகள் கழுதைகள் மறிகளும் முற்றத்திலே தூற்று கூடையினாலே தூற்றப்படுகிற ருசியுள்ள கப்பிகளை தின்னும். அப்போ மிருகங்களே ருசியுள்ள ஆகாரம் சாப்பிடுமா? காரணம் என்னன்னா ஏகப்பட்ட விளைச்சல். சரி, இன்றைக்கி இந்த ஆசீர்வாதத்தை நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா, முத இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் மெயினாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன் இந்த ஏசாய 30வது அதிகாரத்தை நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா, இதற்குள்ளே தான் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஆவியானவர் வச்சுருக்கிறார்.
இப்போ இதெல்லாம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ரெண்டாவது, இந்த கீ வார்த்தை நான் 7 times சொன்னேன் பார்த்தீங்களா, இதற்கு இன்னொரு வசனம் உங்களுக்கு காட்டுறேன். ஏசாயா 60வது அதிகாரம் 19வது வசனம் எடுத்துக்கலாம். ஏசாயா 60:19 அதே வெளிச்சத்தை குறித்த பேரலல் வசனம். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தினாலே உன்னை பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையாக இருப்பார். உன் சூரியன் பார்த்தீங்களா, இந்த சூரியனுங்கிறது உன் சூரியனுங்கிறது ஆண்டவர். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதுமில்லை, உன் சந்திரன் மறைவதுமில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அப்போ இதெல்லாமே நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதத்தில் வெளிச்சத்தை ஆண்டவர் பேசிக்கான ஒரு கான்செப்டாக வச்சுருக்கிறார். 21வது வசனம் ஏசாயா 60:21 உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றென்றைக்கும் பூதியை சுதரிக்கும் குடிகளும். அப்போ நீதிமான் பூமியை சுதந்திரிக்கும் என்றென்றைக்கும், என்றென்றைக்கும்னு ஒரு வார்த்தை வந்தாலே அது நித்தியத்தை குறித்த வார்த்தை. என்றென்றைக்கும்னு வந்தானா அது நித்தியத்தை குறித்திய ஒரு வார்த்தை. சரி, இந்த வெளிச்சத்தை ஆண்டவர் உண்டாக்கும்போது எப்படி உண்டாக்குனார்னு சொல்லி ஆதியாகமத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தில் பார்க்குற சத்தியத்தை தான் ஆவியானவர் நித்தியத்தில் கொண்டு வந்து வர்றாரு. ஏன்னா நீங்கள் ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்டை நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த ஆதியாகமம் 2 அதிகாரம் நீங்கள் வாசிங்கன்னா, அந்த 2 அதிகாரத்தை தான் வெளிப்படுத்தத்தில் கடைசியில் இருக்குது. பிரதர் கவனமாக அந்த செய்தியை கேளுங்க, ஏன்னா இது அநேகருக்கு தெரியாத ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை இங்கே கவனமாக வாசிச்சு 3வது அதிகாரத்துக்குள்ளே என்ன வந்துருச்சு, பாவம் வந்துருச்சு. ஆனால் அந்த பாவம் வராமல் இருந்தான்னா இத்தனை அதிகாரம் தேவையில்லை. இவ்வளோ அதிகாரம் ஏன் எழுதப்பட்டிருக்கணும்னா, நம்ம அந்த 2 அதிகாரத்தை திரும்ப வெளிப்படுத்துதலில் நம்ம பார்க்க போகிறோம். வெளிப்படுத்துதல் கடைசி 2 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, 2 அதிகாரத்தில் உள்ள இது அதே மாதிரி இங்கே இருக்கும். வெளிப்படுத்துதல் 21:22 நீங்கள் கவனமாக வாசித்தீங்கன்னா, அங்கே 23வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டியதில்லை, தேவனே மகிமையாக அதை பிரகாசித்து ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு வெளிச்சமாயிருப்பார் அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். வாசிப்போமா, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். 3வது வசனம் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. இங்கே நீங்கள் 1வது வசனத்தில் 2 பேரை பார்க்குறோம், ஆதியிலே தேவன் இருந்தார், 2வது வசனத்தில் தேவ ஆவியானவர் இருந்தார், 3வது வசனத்தில் யார் இருக்கணும், இயேசு கிறிஸ்து இருக்கணும். ஆனால் அதற்கு பதில் யார் இருக்கா, வெளிச்சம் இருக்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு சத்தியத்தை உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கணும். எடுத்துக்கொள்ளுவோமா, யோவான் 1வது அதிகாரம் எடுத்துக்கலாம். யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்து, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அப்போ இங்கே 2 நபரை பார்க்குறோம் நம்ம. வார்த்தைங்கிறது இயேசு கிறிஸ்து, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இப்போ நான் ஒரு கண்ணாடி போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க, இந்த கண்ணாடியும் என்னையும் பிரிக்க முடியுமா, எஸ் பிரிக்க முடியும். ஆனால் என் கண்ணை பிடிக்க முடியாது, என் மூக்கை என்னை விட்டு பிரிக்க முடியாது, ஆனால் மூக்கு கண்ணாடியை பிரிச்சிடலாம். இப்போ எனக்கு பல் செட்டு கிடையாது, ஒரிஜினல் பல்லை எங்களால் கலட்ட முடியாது, ஆனால் செட்டை கலட்டிடலாம். அதுபோல் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. இப்போ தேவனிடத்தில் இருந்ததுன்னா பிரிக்கக்கூடியதாக இருந்தால் தான் தேவனிடத்தில். இப்போ என் பாக்கெட்டில் ஒரு பேனா வச்சுருக்கேன், இப்போ பேனா இல்லை, இப்போ அந்த பேனாவை என்றது எடுக்க முடியுமா, எடுக்க முடியும். இங்கே நான் ஒரு மைக்கு மாட்டியிருக்கேன், இந்த மைக்கை என்னை விட்டு எடுக்க முடியுமா, எடுக்க முடியும், ஆனால் என் மூக்கை எடுக்க முடியாது. அதுபோல தான் தேவனிடத்தில் இருந்த வார்த்தையை பிரிக்க முடியுமா, முடியாதா, முடியும். பிரிக்கக்கூடியதாக இருந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அப்போ பிரிக்க முடியாது. இப்போ பிரிக்க முடியாதுன்னு சொன்னவர் அடுத்த நிமிஷம் பிரிக்க முடியுங்கிறாரு. எப்படி அதை பிரிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 14வது வசனம் பாருங்கள், அந்த வார்த்தை மாமிசமாகி. இப்போ மாமிசமாகி கிருபையும் சத்தியமாய் நிறைந்தவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கார். இப்போ எங்கே வந்துட்டார், நமக்குள்ளே வந்துட்டார். இப்போ அந்த வார்த்தை
ரெண்டாவது வசனம் பாருங்கள், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அந்த தேவனோடு இருந்த வார்த்தை இப்போ ஆதியானத்துக்கு வந்திருக்கு. முதலாவது அதிகாரம் மூணாவது வசனம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். அப்போ வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்ன உடனே என்ன நடக்குதுன்னா, பிரிக்க முடியாத வார்த்தை பிரிக்க முடியவராக மாறி வெளிச்சமாக வந்துட்டார். புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு? அதனால தான் பிரிக்க முடியாமல் இருந்த வார்த்தை பிரித்து வெளியே வந்துட்டார். அவர் எப்படி பிரிந்து வெளியே வந்தார்னு சொல்லி, அவர் யார்? ஏசாயா 10:17 வசனத்தில் வாசிப்போம். அவர் பிரிந்து எப்படி வந்தார்? ஏசாயா 10:17, இஸ்ரவேலின் ஒளியானவர். பார்த்தீங்களா, அவர் தான் ஒளியானவர். பிரிக்க முடியாத இருந்தவர். எப்போ பிதாவாகிய தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது, உடனே வந்துருச்சு, வெளிச்சம் வந்துருச்சு. அவர் யோவான் 8:12 வசனத்தை வாசிப்பேன். யோவான் 8:12 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை எப்படி சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், ஒளியாக இருக்கிறேன். இஸ்ரவேலின் ஒளியானவர் இப்போ என்ன சொல்கிறார், நான் உலகத்திற்கு ஒளியானவர், நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன்கிறார். உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். 12:46 யோவான் 12:46, என்னிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளிலே இராதபடிக்கு நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். அப்போ அந்த ஒளி நமக்குள்ள வந்த உடனே நமக்குள்ளே இருக்கிறது இருள் நினைச்சது வெளியே போயிருது. அப்போ இந்த முதலாவது அதிகாரத்தில் ஆண்டவர் முதல் உலகத்தை உண்டாக்கும் பொழுது என்ன நடந்ததுன்னு சொல்லி ரெண்டாவது வசனம் பாருங்கள், நாலாவது வசனம், ஆதியாகமம் 1:4, வெளிச்சம், மூணாவது வசனம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. இப்போ இந்த வெளிச்சம் யார்னா, ஒளியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவைத்தான் நம்ம வெளிச்சமாக பார்க்குறோம். ஆனால் 14 வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, ஆதியாகமம் 1:14, பின்பு தேவன் பகலுக்கு இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கது. அதுவரை பார்த்தீங்கன்னா பகல் இரவெல்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் 13 வசனம் வாசிச்சிங்கன்னா, விடியக்காரமும் ஆகி 3 ஆயிற்று, ஆனால் வித்தியாசத்தை உண்டு பண்ணுறதுக்கு, சுடரை உண்டு பண்ணுறதுக்கு ஆண்டவர் என்றைக்கு உண்டு பண்ணுறாருன்னா, 4 தான் உண்டு பண்ணுகிறார். 4 உண்டாகுக அன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, ஆகாய விரைவிலே சுடர்கள் உண்டாக்கணும், அவைகளை அடையாளங்களாகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கத்தக்கதாக இருந்தது. அப்போ இதுதான் குரோனோஸ் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். குரோனோஸ்னால் காலங்கள் நாட்கள் உண்டாகிறதுக்கு ஆண்டவர் எதை வைத்திருக்கிறாருன்னா, சூரியனை வச்சுருக்கிறார், சந்திரன் வச்சுருக்கிறார். ஆனால் ஒரு காலம் வரப்போது இந்த சூரியனை அழிச்சிருவார், சந்திரனை அழிச்சிருவார். அப்போ அந்த குரோனோஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக மறைஞ்சு போயிடும். அதுக்காக நித்தியங்கிற ஒரு காலம் வரப்போதும். அந்த நித்தியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த நித்தியத்தில் என்ன இருக்காது சொல்லுங்கள்? சூரியன் இருக்காது, சந்திரன் இருக்காது. ஆனால் என்ன இருக்கும்னா, தேவனுடைய வெளிச்சம் இருக்கும். அந்த வெளிச்சத்தை தான் நான் உங்களுக்கு வெளிப்படுத்துறதில் காமிச்சேன் அன்றைக்கி. வெளிப்படுத்தல திரும்ப இருந்த வசனத்தை வாசிடுவோம், ஏன்னா அது ரொம்ப முக்கியமான வசனம். வெளிப்படுத்துதல் 21:22 வசனம், வெளிப்படுத்துதல் 21:22, அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு ஆலயம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு தேவையில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு வெளிச்சம். அப்போ இந்த நித்தியத்தில் இந்த ஏலத்தனையாக நம்ம பார்க்க போகிற வெளிச்சம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி இருக்கிற இடத்துல தான் நம்ம போய் சேரப்போகிறோம். அங்கே நம்மளை ஆண்டவர் நினைச்சிட்டாரு, பின்பற்ற வைக்கிறார். அந்த ஒளியை 1 யோவான் 2:8 வசனத்தில் வாசிப்போம். 1 யோவான் 2:8 வசனம், இருள் நீங்கி போயிற்று, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. ஒளியில் மெய்யான ஒளிங்கிறது என்னதுன்னா, நம்மளை அந்த ஒளி தான் நம்மளை நிச்சயத்தை கொண்டு போய் நம்மளை சேர்க்க வேணும்.
அந்த ஒளி நம்மளை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். சரி, இப்போ உங்களுக்கு நான் பேசிக்கான கான்செப்ட் சொல்லிட்டேன், அதாவது என்னங்கிறத திரும்ப நான் சொல்கிறேன். ஏசாயா 30வது அதிகாரத்திற்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பரிசுத்தாவினுடைய ஒத்தாசையோடு நம்ம பார்க்க போகிறோம். ஏசாயா 30வது அதிகாரத்தில் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கிறது வேறு, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கிறது வேறு. சரி, இவ்வளோ பேசிக் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்போ முதல் ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நம்பர் 1, 18வது வசனத்தில் நம்ம பார்க்க போகிறோம். 30:18, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இப்போ இதுதான் முதல் ஆசீர்வாதம். இன்னைக்கு வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின தேவன் உங்களுக்காக காத்திருக்கிறார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருக்கிறார். எப்பவுமே ஒரு வசனத்தை வாசிக்கும்போது இன்னொரு வசனத்தையும் நம்ம வாசிக்கணும், பேரலல் வசனம். இந்த பேரலல் வசனத்தை வாசித்தா தான் இதனுடைய ஆழத்தை நம்மளால் பார்க்க முடியும். 64வது அதிகாரம் 4வது வசனம், ஏசாயா. எல்லோரும் எடுத்துக்கலாம். இந்த இணைந்து உள்ள வசனங்கள் நீங்கள் போனால் தான் அந்த டெப்த்துக்குள்ளே நீங்கள் போக முடியும். 64வது அதிகாரம் 4வது வசனம், ரெண்டையும் கனெக்ட் பண்ணி வாசிங்க, ஆழம் அருமையாக இருக்கும். அதாங்க இன்டர்ஃபியர் பண்ணுற உலகத்தில் பாவத்திலேயே வாழ்ந்தேங்க, பாவம்னா அப்படியே தண்ணியாக பருகிட்டு இருந்தேன் நான். ஆனால் இப்போ இந்த வேதத்தை ருசித்து நான் வாசிக்கும்போது ஐயோ, இதில் இருக்கிற சந்தோஷம் வேற எங்கேயும் கிடையாது. என்னோட நீங்களும் இந்த சந்தோஷத்தை அனுபவிங்கள். வாசிப்போமா, ஏசாயா 64வது அதிகாரம் 4வது வசனம், தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. அங்கே தேவன் காத்துக்கிட்டு இருக்கார், ஜே எம் ஸ்டாலின் பிரைசலார். தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவர்களை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவனும் கேட்டதும் இல்லை, செவியாலே உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. பார்த்தீங்களாங்க, இது என்னன்றதை நான் உங்களுக்கு ஒரு கனெக்ட் பண்ணிட்டு சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். இப்போ முதல்ல நான் திரும்ப ஏசாயா 30வது அதிகாரம் 18வது வசனத்தில் யாருக்கு காத்துட்ருக்காங்கன்னு பார்க்கலாம். யாருக்கு காத்துருக்காங்க? ஆனால் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் அப்படிங்கிறது தான் என்னன்றதை ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் 2000 ரட்சிக்கப்பட்டேங்க, 2000 ரட்சிக்கப்பட்டு 7 ஆண்டவருக்காக ஊழியம் செய்துட்டு இருந்தேன். எனக்கு எந்த அழைப்பு இருக்கோ ஒரு ஆலயத்தை கூப்பிடுவாங்க, அங்கே போய் செய்தி சொல்லுவேன். இப்போ நம்ம ஸ்டாலின் இருந்தார், அவர் ரட்சிக்கப்பட்டார், அப்படியே சின்ன சின்ன ஊழியங்களை அப்படியே செஞ்சு ஆண்டவருக்காக வைராக்கியமாக, ஏன்னா வேதத்தோடு இருப்பேன், வேதத்தை விட்டு ஆழமாக இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன், என் வாழ்க்கையை அந்த ஆண்டவருக்குள்ளேயே அப்படியே கொண்டு போகிறதுக்கு கிருப பாராட்டினார் ஆண்டவர். அதனால் என்ன ஆசீர்வாதம் நடந்துச்சுன்னா, 7வது வருஷத்தில் என்னுடைய மகளுக்கு ஒரு திருமணம் நடந்துச்சு. அதை இந்த வசனத்தோடு இணைச்சு காட்டுறேன், அப்போ தான் அது உங்களுக்கு புரியும். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதிருங்கும்படி எழுந்திருப்பார். அது யாருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏசாயா 64வது அதிகாரம் 4வது வசனம், தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. பார்த்தீங்களா, இவங்க யாருன்னா கர்த்தருக்காக காத்திருக்கிறாங்க. அப்போ நான் உங்களுக்கு எப்படி என் வாழ்க்கையை உதாரணமாக சொல்கிறேன், உங்களுக்கு அப்போ தான் புரியும். 2000 நான் ரட்சிக்கப்பட்டேன், 7 ஆண்டவருக்காக ஊழியம் செய்து காத்துக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு என்ன ஆண்டவர் ஆசீர்வாதம் நான் உங்களுக்கு தெரியாது, ஒன்றுமே தெரியாதுங்க. பைபிள் தெரியும்னு சொல்லக்கூடாது, கொஞ்சம் தெரியும், தெரிஞ்சது யாருக்காவது போதிப்பேன். அப்படியே என் வாழ்க்கையை ஓடிக்கிட்டே இருந்துச்சு. 7வது உட்கார்ந்துருந்த ஆண்டவர் எந்திரிச்சிட்டார். ஏன் எந்திரிச்சிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூத்துக்குடியில் எங்கள் சம்பந்தி அம்மா, அவங்க ஒரு வைராக்கியமான ஒரு கிறிஸ்தவ அம்மா, நீங்கள் அவங்களெல்லாம் பார்த்தா அவங்களுக்கெல்லாம் தலை சுற்றிடும். கோடீஸ்வரின்னா அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்கள் அவங்க, அவங்களுக்கு இருக்கிற சொத்து கலவே கிடையாது. ஆனால் எங்கள் சம்பந்தி அம்மா ஒரு வளையல் போட்டிருக்க மாட்டாங்க, ஒரு சாதாரண சேலை கட்டியிருப்பாங்க. அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்காக இன்றைக்கு வர இந்த செகண்ட் வர வெஜிடேரியன் தான் சாப்பிடுவாங்க. அவங்க வீட்டில் டேபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு அளவு இருக்காது, அவ்வளோ சாப்பாடு இருக்கும். அதனால் அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்காக வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஆண்டவர் பார்த்தார், தூத்துக்குடியில் ஒரு அம்மா எனக்காக வைராக்கியமாக காத்துக்கிட்டு இருக்கு. அது பாருங்கள், தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவர்களை. இப்போ ஆண்டவர் ஒன்று செய்ய போகிறார், அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீர் செய்பவர்களை
நீரை அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவனும் கேட்டதும் இல்லை, சிவியாலே உணர்ந்தது முதலே அவை கண்டதும் இல்லை. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறான்னா, 2007 வரை உட்கார்ந்தவர் அதுக்கப்புறம் உட்கார முடியல, எந்திரிச்சிட்டார். அதான் நம்ம பார்க்குறோம், 30:18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாருங்க. ஆண்டவர் பார்த்திங்கன்னா இல் பி வெயிட்டிங் வெயிட்டிங் வெயிட்டிங். ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது ஆக்ஷனுக்கு வந்துடுவார். அது 2007 எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அப்போ ஒரு பக்கம் இங்கே சம்மந்தியமாக வைராக்கியமாக இருக்காங்க, அவங்க ஆண்டவருக்காக செய்கிறதெல்லாம் வெளியரங்கமாக நீங்கள் பார்க்க முடியாது, அநேக காரியங்களை செய்வாங்க. நார்த் இந்தியாவில் ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு ஆலயத்தை கட்டுறதுக்கு பணம் அனுப்பிட்டு இருப்பாங்க, ஏதாவது செஞ்சிட்டே இருப்பாங்க. அவங்க மாதத்துக்கு ஒருக்கும் அவங்க வீட்டில் ஒரு ப்ரேயர் நடத்துவாங்க. அந்த ஹாலுக்குள்ளே வச்சு ஒரு 100-150 பேர் வருவாங்க, அத்தனை பேருக்கும் ப்ரேயர் முடித்தோடனே சாப்பாடு கொடுத்து அனுப்புவாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார், எந்திரிச்சிட்டார். எதுக்கு எந்திரிச்சிட்டார், இப்போ ரெண்டு குடும்பத்தை இணைக்கணும். எந்த குடும்பத்தை இணைக்கணும், லைசான்ற குடும்பத்தையும். சுஜித் லைசான்ற ஒருத்தன் எனக்காக 7 காத்துக்கிட்டு இருக்கான், அங்கே எங்கள் சம்மந்தியமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. மணிராஜனை ஒரு மாப்பிள்ளை வச்சுட்டு காத்துட்ருக்காங்க. நிறைய சம்மந்தம் வந்துச்சாங்க என் மாப்பிள்ளைக்கு, ஆனால் அதெல்லாம் தட்டி தட்டி போச்சான். அன்னைக்கு சொல்லிகிட்டு இருக்கும்போது என் மகா சிரிச்சிட்டு இருந்தான், அப்பா நிறைய சம்மந்தம் உங்கள் மாப்பிள்ளைக்கு வந்துச்சான்ப்பா, ஆனால் அது வாய்க்கவே இல்லையா கடைசியில் பார்த்தீங்களா. அப்போ ஆண்டவர் நினைச்சிட்டாரு, காத்திருந்து காத்திருந்து இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்றை நினச்சிட்டாரு. இன்றைக்கி எங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்திற்கு அளவே இல்லை. அதனால தான் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான். இந்த அனைவருக்குள்ளே யார் வந்துட்டா, ஸ்டாலின் வந்துட்டார், ஜீசஸ் கிங்லி பிரதர் வந்துட்டார். இவங்க ரெண்டு பேரும் எனக்கு தெரியுது, அதுக்காக சொல்கிறேன் நான். எல்லாருக்காகவும் அவர் என்ன செய்வாரான், காத்திருக்க அனைவரும் பாக்கியவான்கள். சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமானமாக போகிறோம். ஆழமாக போகிறதுக்கு திரும்ப 64:4 உங்களுக்கு வாசிக்கிறேன். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவர்களை, நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவனும் அதை கேட்டதும் இல்லை, செவியினாலும் உணர்ந்ததும் இல்லை. அப்படின்னா இந்த வசனத்தோடு லிங்க் ஆகிற வசனம், இணை வசனம் எங்கே இருக்குன்னா 1 கொரிந்தியர் எடுத்துக்கலாம். 1 கொரிந்தியர் 2:9 1 கொரிந்தியர் 2:9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மிடத்திலே அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணவில்லை, கண் காண்பதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, அது மனுஷனுடைய இருதயத்திலே தோன்றதும் இல்லை. இருக்காங்க அதே வசனத்தை ஆவியானவர் புதிய ஏற்பாட்டில் எழுதி வச்சிருக்கிறார். எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். உன்னதத்தில் நம்மளை கொண்டு வந்துட்டார். அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் எப்படி கொண்டு போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசிப்போமா, தோய்ந்த இந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 2:10 நமக்கோ, யாருக்குங்க, உங்களுக்கும் எனக்கும் தான், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியான வர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். தேவனுடைய ஆழங்கள் அப்படிங்கிறது தான் ஆயிரவருட அரசாட்சி. தேவனுடைய ஆழங்கள்ங்கிறது அவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக, அவர் காத்திருக்கிறவங்களுக்காண்டி அவர் வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆழத்தை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, 11 வாசிக்கிறேன். மனுஷனுடைய ஆவியே அன்றி மனுஷனுக்குரியவர்களை எவன் மனுஷனுக்குரியவர்களோடு அறிவான், அதுபோல தேவனுடைய ஆவியாவே அன்றி ஒருவன். இப்போ அங்கே ரெண்டு காரியத்தை பாருங்க, மனுஷனுடைய ஆவி. மனுஷனுடைய ஆவி என்ன சொல்லும், நம்ம ஜாலியாக இருப்போம், வாழ்க்கை கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்குள்ளே எவ்வளோ ஜாலியாக இருக்க முடியுமோ ஜாலியாக இருப்போம். அப்படி தான் நான் மனுஷனுடைய ஆவியோடு தான் இருந்தேன். என்றைக்கு தேவ ஆவியான எல்லாருக்குள்ளே வந்துட்டாரோ என்னால் வேறுபடுத்தி காட்டினார், இது உலகம், இது நித்தியம், இது அழிவுக்குள்ளது, இது பரலோகத்துக்குரியது, நீ உன்னை ஒரு போதகராக ஆக்கணுங்கிறது தேவனுடைய சித்தங்கிறது. எனக்கெல்லாம் பைபிள்லாம் ஒன்றுமே தெரியாது, யாராவது பைபிளை தூக்கிட்டோம் நான் இங்கிட்டு கூடி ஓடி போயிருவேன், அப்படிப்பட்ட ஆள் நான். ஆனால் இன்றைக்கி என்னால் இது இல்லாமல் இருக்க முடியாது, வேதம் இல்லாமல் இருக்க முடியாது. காரணம் என்ன அப்படி கேட்டேன்னா, 12 வாசிக்கிறவங்களுக்கு, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படிக்கு தேவனிடத்தில் புறப்புகிற ஆவியை பெற்றோம். அந்த தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவி என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எது பரலோகத்துக்குரியது, எது நித்தியத்துக்குரியது, வேறுபடுத்துகிற ஒரு உணர்வு நமக்குள்ள வந்துடும். எது நித்தியத்துக்குரியது, வேதத்தினுடைய ஆழத்தை ஆவியானவர் காட்டுவார். இந்த வேதத்தினுடைய ஆழத்தை நீங்கள் ரசிக்க ரசிக்க ரசிக்கத்தான் உங்களுடைய ஆத்மா பரலோகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கும். அடுத்து உங்களுக்கு நான் வாசிக்கிறேன், 13 1 கொரிந்தியர் 2:13
அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தையினாலே பேசாமல், இந்த மனுஷ வார்த்தைகள் பேசுகிற ஞானம் என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ ஏன் அதெல்லாம் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க, நீ அனுபவிக்கக்கூடாதா? சரி, சில வருஷத்துக்கு முன்னாடி என்னைய பார்க்க ஒருத்தர் வந்தார். அவர் என்கிட்ட சொல்கிறாரு, சார் என்ன சார் உங்களுக்கு இருக்கிற வசதிக்கு பைபிளை தூக்கிட்டு இருக்கீங்க, உலகத்தை அனுபவிக்கலாம்ல சார் அன்ட்டு அவர் என்கிட்ட சொன்னார். என்னால் மறக்க முடியாது. அதை சொல்கிறாரு, சார் நான் மட்டும் உங்கள் இடத்துல இருந்தால் ஒரு கலக்கு கலக்கியிருப்பேன் சார். உங்களுக்கு என்ன பேச்சு இருக்குது, என்ன திறமை இருக்குது, பணம் இருக்குது, பேர் இருக்குது, என்ன சார் நீங்களாம் இப்படி வாழ்கிறீங்க அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட பையன் சொன்னேன், ஏன் எல்லாம் கலக்கிட்டு தான் நான் வந்து உட்கார்ந்துருக்கேன், கலக்காமலாம் உட்கார்ல, நான் கலக்கினதெல்லாம் நீ ஓடியே போயிடுவோம் போயான்னு சொல்லி துரத்து விட்டேன். அப்போ அந்த உலகத்தை நான் என்ன சொல்லும் அப்படின்னா, கலக்கியா அனுபவியா, அவர்கிட்ட பணம் இருக்குது, சத்தம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஏன் என்னை இந்த பக்கம் அந்த பைபிளை தூக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி, அதான் ஒரு வேறுபாடு. அப்போ கண் காணவும் இல்லை, காது கேட்கவில்லை. யாருக்காகனா, நமக்காக தேவன் உலக வாசிக்கிறேன் இந்த 9வது வசனத்தை வாசிக்கிறேன். எழுதியிருக்கிறபடி, எங்கே எழுதியிருக்க சொல்லுங்க பாப்பா, ஏசாய எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மிடத்திலே அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்கள். அவர் நத்தியத்தில் நமக்கு என்னெல்லாம் அவிக்குரிய ஆசிரத்தை உண்டு பண்ணியிருக்காரோ அவைகளை கண் காண்டதும் இல்லை, காது கெட்டதுமில்லை, அது மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றதும் இல்லை. 13வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தையினாலே பேசாமல், பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தையினாலே பேசி, ஆவிக்குரியவர்களை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி காண்கிறோம். இதுதான் ஆழங்களிலிருந்து ஆழங்கள், ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியகள். அப்போ ஏசாயா 30வது அதிகாரத்திற்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவிக்குரியவைகள். அது என்ன அப்படின்னா, நித்தியத்துக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் யாருக்கு வைத்திருக்கிறார்னா, அவரிடத்துல அன்பு கூறு யாருக்கு வைத்திருக்கிறார், அவரிடத்துக்காக காத்திருக்கிறவர்கள், இந்த ரெண்டு கூட்டத்துக்காக வைத்திருக்கிறார். அதை நமக்கு என்ன செய்கிறார்னா, ஆவிக்குரியவைகளை ஆவிக்குறோடு சம்மத்தப்படுத்தி காண்பிக்கிறோம். 2வது பாருங்கள், 14வது வசனம், ஒரு கூட்டத்தாருக்கு இது புரியாது. ஏன் புரியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க யார் அப்படின்னு கேட்டால், ஜென்ம சுபாவமான மனுஷன். ஜென்ம சுபாவமான மனுஷனுக்கு எது புரியாது, வேதம் புரியாது. நான் ஒரு ஜென்ம சுபாவ மனுஷனாக இருந்தேன், ஆனால் தேவனிடத்துல அன்பு குறந்தார், என்னை முன் குறித்துட்டாருங்க, அதான் பிரச்சனை. நான்லாம் பைபிளை தூக்குற ஆளே கிடையாது, என்னெல்லாம் நான் அடங்காத ஒரு மனுஷன், நான் அடங்காத ஒரு மனுஷனாக இருந்த என்னைய ஆண்டவர் என்ன செஞ்சார், ஜென்ம சுபாவ மனுஷனாக இருந்த என்னை தேவனுடைய ஆவிக்குறைவுகளை ஏற்றுக்கொள்ளலாம், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். இதெல்லாங்க சொல்லவே முடியாது. நான் சொல்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் கவனமாக கேட்டுட்ருக்கீங்க. தம்பிகிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டால் டக்குன்னு அடுத்தவரையே பதிலாக போட்டுருவார், ஏன்னா அவர் மனசு உள்ள அங்கே உட்காந்துருக்கு. எபி தம்பியை குறித்து உங்களுக்கு தெரியாது, நான் சொல்கிறேன். எபி தம்பி எங்கிட்ட வரும் பொழுது அவன் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டார். உங்கள் அப்பா அம்மா என்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ தம்பிகிட்ட நான் கேட்டேன், சில கேள்வியை கேட்டபோது அவன்கிட்ட ரொம்ப உண்மையாக இருப்பாங்க, உண்மையானால் கரெக்டாக இருப்பான், என்கிட்ட போய் பேச மாட்டாங்க. அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஆசீர்வாதமாக அங்கே உட்காந்து கவனமாக கேட்டுட்ருக்காரு. அதனால் அவன் ஆவிக்குரியவர்களாக மாறிட்டான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாக ஆராய்ந்து நிதானிக்கப்படுவதனாலே அவைகளை அறியவும் மாட்டான். அப்போ நிதானிக்கிறது தான் அங்கே முக்கியமானது. இன்றைக்கி இந்த வேதங்கிறது ஒரு சத்தியம், இந்த சத்தியத்தை மாறாத ஒரு காரியம். அதை 15வது வசனம் தான் வாசிக்கிறேன். இப்போ யாரை பார்க்குறோம்னா, நம்மளை பார்க்க போகிறோம். ஏன்னா உலக மனுஷன் நமக்கு தேவையில்லை, அதை போட்டு மண்டையை உடையக்கூடாது. அப்படி ஒருத்தன் இருக்கான் நல்லா போட்டு புரிஞ்சுக்கோ, நம்ம அப்படி தான் இருந்தோம், இப்போ அப்படி கிடையாது. வாசிப்பாம்மா 15வது வசனம், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் ஆவிக்குரிய மக்களாக இல்லைன்னா இதை கட்டாயம் இதை நீங்கள் பார்க்க முடியாது. இந்த நேரத்தில் எத்தனையோ என்டர்டெயின்மெண்ட் சேனல்லாம் இருக்குது, அதெல்லாம் உட்காந்து பார்க்கலாம். இல்லைன்னா ஒரு சில பாஸ்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வாக்கு தத்தம்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த வாக்கு தத்தத்தை சொல்லிவிட்டு அப்படியே செய்தியை முடிச்சுருவாங்க. ஆனால் என்னால் அந்த வாக்கு தத்துவம் சொல்கிறதுக்கு அதெல்லாம் எனக்கு திறமை கிடையாது. நான் சத்தியத்தை போதிக்க தெரியும், எனக்கு எதை இதோட கனெக்ட் பண்ணணும்னு தெரியும், எந்த வசனத்தை எப்படி சொல்லித்தரணும்னு எனக்கு தெரியும். அதனால தான் ஆவிக்குரியவன் யார், நம்ம தான். எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஏசாயா 30வது அதிகாரத்தை ஆவிக்குரிய மனுஷனால் ஆராய்ந்து நிதானிக்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நமக்கு என்ன தெரியும், ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா என்னென்ன தெரியும். ஆனாலும் அவன் மற்றொருவனால் ஆராய்ந்து நிதானிக்கப்படுறான். மற்றொருவன் அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஊழியக்காரருங்க, பேரை சொல்ல மாட்டேன், இன்றைக்கி அவர் பெரிய ஆளாகிட்டார்,
அவரை நீங்கள் தொட்டெல்லாம் பார்க்க முடியாது. அவரும் எனக்கு முந்தி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் ரட்சிக்கப்பட்டதில் அவர் என் கூட இருந்தார். அவருக்கும் நானும் பேசினார்னா எப்பவுமே கிளாஸில் தான் முடியும். நான் எனக்கு பைபிள் நிறைய தெரியாது, ஆனால் கொஞ்சம் தெரியும், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் எனக்கு ஒன்றுமே தெரியாதுனா நீங்கள் எங்கூட சட்டைக்கு வந்துடுவீங்க. ஆனால் நான் எந்த சத்தியத்தை அந்த ஊழியக்கார்ட்ட பேசினாலும் அகெயின்ஸ்ட் வருவார். ஆ, தப்பு டாக்டர் நீங்கள் சொல்கிறது, என்ன இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் யூஆர் ராங். கொஞ்ச நாளே ஆண்டவர் என்னை அவரையும் பிரிச்சிட்டார். ஆனால் அதனால தான் மற்றொருவனால் ஆராய்ந்து நிதானிக்கப்பட மாட்டோம். இப்போ நம்ம ஸ்டாலின் பிரதர் பார்த்துட்ருக்காரு, அவர் சில காரியங்களெல்லாம் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார். நான் ஒன்று சொல்லுவேன், சரினா சரினா இல்லைன்னா இல்லைன்றார். இப்போ நம்ம வக்கீல் சார் இருக்கார், வக்கீல் சார் முன்னாடி நாங்கள் பைபிள் ஸ்டடி நடத்தும்போது எங்கே வந்துடுவார், ஒரு 4 மணிக்கு அவருக்கு கோர்ட்டில் கேஸ் இருக்கும், விட்டுட்டு ஓடி வந்துடுவார். வந்து கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே பைய கேட்பார், ஒரு சந்தேகம் கேட்கலாமா அப்படின்னு கேட்பார். நான் அவரை மிஸ் பண்ணுறேன், அவர் அங்கே தான் இருக்கார். அதனால் அவருக்கு இப்போ டைரெக்டாக எந்த மாதிரி நினைச்ச முடியாது, கேட்க முடியாது. ஒரு வசனம் நான் போதிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிக்கிடுவார். ஏன்னா அவர் வக்கீல் பார்த்தீங்களா, அவங்க கண்ணில் வந்து தப்பு தப்பு இல்லை, ஒரு கொஞ்சம் ஒரு மாறுதல் இருந்தால் பிடிச்சிக்கிடுவார். பிடிச்சிட்டு இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்பார். நம்ம ஆவியானவரை கூட இருக்கனால அவர் என்ன கேட்குறதாலும் நான் வசனத்தில் வேறு ஒரு வசனத்துலேருந்து விளக்கம் காட்டுவேன், அப்படியே வாசித்து பார்ப்பார். ஒரு அந்த கையை டாப்புன்னு ஒரு அடி அடிப்பார். அடிச்சிட்டாருன்னு என்ன அர்த்தம்னா, ஆ நீங்கள் சொன்ன ரைட்டு அப்படின்றார். அவர் நீங்கள் கரெக்டான விளக்கம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு சொல்லுவார். இப்போ அந்த மாதிரி காரியங்களை நான் மிஸ் பண்ணுறேன் நான். அதனால் இன்னும் அநேகர் அதை பார்க்குறேங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு போதிக்கத்தக்க அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்குது. அப்போ ஏசாயா 30வது அதிகாரத்தில் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் புரிந்து கொள்கிறதுன்னா உங்களுக்கு என்ன தேவைன்னா கிறிஸ்துவின் உடைய சிந்தை. இந்த கிறிஸ்துவனுடைய சிந்தை என்னன்றதை நான் இப்போ நம்ம அதை அங்கே போகிறது கிடையாது. அவருடைய சிந்தை என்னென்னா, பிதாவுடைய சித்தத்தை செய்கிறது அவருடைய சிந்தை. இப்போ அதில் ஏகப்பட்டது இருக்குது, நம்ம அங்கே ஒன்றுனா பண்ணோன்னா வேறு எங்கேயாவது போயிடும். இப்போ நம்மளுடைய நோக்கம் என்னென்னா, ஏசாயா 30வது அதிகாரத்தை நம்ம பார்க்கணும். அந்த 30வது அதிகாரத்தில் முதல் ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு காமிச்சது என்ன காமிச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு என்ன தேவை, முதல் வசனம் திருமத வசனத்தை நான் வாசித்து நம்ம இந்த செய்தியை முடிக்க போயிடும். ஏசாயா 30வது அதிகாரம், ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். இறங்கும்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இறங்குறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நரகத்தில் போக வேண்டிய நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகிறது தான் இரக்கம். நல்லா கேட்டுக்கோங்க, நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகிறது தான் இரக்கம். அந்த இரக்கத்திற்கு என்ன தேவைனானா, ஒரு பேரல் வசனம் உங்களுக்கு காமிச்சினேன். அந்த இரக்கங்கிறது என்னன்றதை உங்களுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். எபிரேயர் எடுத்துக்கோங்க, அது என்ன அப்படின்னு நான் கேட்குறேன் உங்களுக்கு. எபிரேயர் 12வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்பேன். எபிரேயர் 12:10, அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றியபடியே கொஞ்ச காலம் சிக்ஷித்தார். இருந்த அவர்கள் யாருன்னா, நம்முடைய உலக பிரகாரம்னா தகப்பனார். இன்னைக்கு எங்கள் அப்பா 90 இறந்துட்டார், அது வர எங்களை வழி நடத்தினார், எதனாலும் அருமையாக எங்களை வழி நடத்தினார், ஆனால் அதுக்கப்புறம் மறிச்சிட்டார். இவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றியபடியே கொஞ்ச காலம் சிக்ஷித்தார். இவரோ, ஆமாம், பிதாவாக்கிய தேவன் தம்முடைய பரிசுத்தத்தில் நாம் பங்கு உள்ளார்களபடி நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மளை சிக்ஷிக்கிறார். அவருடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்கு உள்ளார்களபடி, இதுதான் புரியுது உங்களுக்கு. அந்த இறங்குறதுனா என்னென்னா, அவர் பரிசுத்தராக இருக்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிறார். இந்த பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தர் நம்ம பரிசுத்தப்படுத்தி குமாரனுடைய இரத்தத்தால் நம்மளை கழுவி நம்மளை எங்கே கொண்டு வர்றார், பரலோகத்திற்கு. அதனால தான் இங்கே நம்ம ஏசாயா 30வது அதிகாரம் 18வது வசனம், ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். அந்த மனதுருக்கங்கிறது அவருடைய குணம், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் குணம். மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார்னா, முதல் காத்துக்கிட்டே இருக்கிறாரு, ஒரு ஸ்டேஜ் வரை அவரால் காத்திருக்க முடியாது, அடுத்த நிமிஷம் எழுந்திருக்கிறார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். நீதிங்கிறது என்ன அர்த்தம்னா, பழைய ஏற்பாட்டில் உள்ள நீதி என்ன, புதிய ஏற்பாட்டில் உள்ள நீதி என்னங்கிறதுக்கு உள்ள வித்தியாசம் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் உள்ள நீதி அது ஒரு விசுவாசம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் உள்ள நீதிங்கிறது விசுவாசம். எடுத்துக்கோமா, ஆதியாகமம்
அதியாகமம் 15வது அதிகாரம், கர்த்தருடைய நீதி பழைய ஏற்பாட்டில் 6வது வசனம். அவங்கிறது ஆபிரகாம், கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அப்போ உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சுனானா அதை அவர் நீதிகளை கணக்கில் வச்சுக்கிறார். அந்த விசுவாசத்தை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். முப்பதாவது அதிகாரம் 18வது வசனம், கர்த்தர் நீதி செய்கிற தேவன். நீதி செய்கிற தேவனா, யார் யாருக்கெல்லாம் எந்த அளவு விசுவாசம் இருக்கோ அவங்களுக்கு அவர் எழுந்திருக்கிறார், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இது நம்ம பார்க்குற ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் முதல் ஆசீர்வாதம். மீதியை நம்ம கர்த்தருடைய சித்தன்படி நாளைக்கு தியானிப்போம். மகா இரக்கமும் கிருபை உள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீ நல்லவரையா, இரக்கம் உள்ளவரையா, ஆசீர்வதிக்கிறவரையா. இப்போ நாங்கள் ஏசாயா 30வது அதிகாரத்திற்குள் வந்திருக்கிறோம் ஐயா. கர்த்தர் இதை ஆசீர்வதித்து காத்து இதற்குரிய சத்தியத்தையும் நாங்கள் அறிய எங்கள் மனக்கண்களை திறந்தாங்க ஐயா. நாங்கள் உமக்காக காத்திருக்கிறோம் ஐயா. நீர் எழுந்து எங்களுக்காக செய்ய போகிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் கோடி நன்றி ராச்சா. வந்த பிள்ளைகள், இந்த செய்தியை கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேனப்பா. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தத்தை பூசுகிறேன் ஐயா. ஆவி ஆத்மா சரீரத்திலே அதை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இயேசு நாமத்தினால் ஜெபங்களின் பிதாவே, ஆமென்.